மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்க கொரோனா வராது. காரணம், மண்ணிலேயே தெய்வீகம் இருக்கிறது என்று சொல்லி யாராவது சொன்னா நம்பாதீங்க. எல்லா விஷயங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள், நாங்கள் எல்லா விடயங்களிலும் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் இப்போதைக்கு நாங்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறையாக அமையும். ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, உலகத்துல எங்கேயாவது ஒரு நாட்டில், ஒரு பிரபலமான நாட்டில் எங்கேயாவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உலக சுகாதார அமைப்பு அதை சொல்லுவாங்க. அவங்க சொன்னாதான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம், இந்த மருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. உலக சுகாதார ஸ்தாபனம் ஒவ்வொரு விடயங்களையும் தவறாமல் ஒவ்வொரு நாளும் பதிவிட்டுக் கொண்டிருந்தது. இந்த ஆங்கிலம் நன்றாக தெரிந்தோர், அடிக்கடி வாசிப்போர், நிறைய இடங்களில் தேடி வாசிப்போர் மட்டுமல்ல, ஏனைய மொழிகளில் பரிச்சயம் உள்ளவர்கள் கூட, நீங்கள் WHO சொல்லப்படுகிற உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இணையதளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவது நடக்கின்ற கொரோனா பற்றிய அத்தனை சம்பவங்களையும், கொரோனா பற்றிய புதிய புதிய தகவல்களையும் பதிவிட்டுக் கொண்டிருந்தது. எனவே அந்த தகவல்கள் மூலமாக நாங்கள் தெளிவான சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல இலங்கையிலும் கூட இந்த கொரோனா பற்றிய தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் பதிந்து கொண்டிருக்கிறோம். எங்களது சூரியன் செய்தி இணையதளமாக இருக்கலாம், அதுபோல ஹிரு நியூஸ் இணையதளமாக இருக்கலாம், இந்த இணையதளங்களில் உடனுக்குடன் அன்றைய நாளின் முழுமையான தொகுப்பு பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே கொரோனா பற்றிய தேவையில்லாத செய்திகளை நாங்கள் தேடி வாசிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுபோல தவறான செய்திகளை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. வதந்திகள் போன்ற விடயங்களை நாங்கள் பரப்ப வேண்டிய தேவை கிடையாது. நேற்றைய தினம் கூட இரண்டு பேர் இவ்வாறான COVID-19 கொரோனா வைரஸ் பற்றி தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான தகவல்களை பகிர்ந்தார்கள் என்ற அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் நீங்க பதிவிடும் போது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப கவனமா இருங்க. பொதுவாக வாய்க்கு வாய் போனாலே வித்தியாசமா தான், வேற வேற மாதிரி தான் போகும் செய்திகள்லாம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இந்த நோய் காரணமாக யாராவது பக்கத்தில் இருக்க அரசாங்க வைத்தியசாலையில் போய் நீங்க உடனடியா உங்களுடைய ரத்த மாதிரி கொடுத்தோ அல்லது போய் அங்க இருக்க வைத்தியர்கள்ட்டையோ நீங்க வந்து நீங்க பரிசோதனை செய்து கொள்ளலாம். நண்பர் கூட உடனடியா போய் தனக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி வந்து அல்லது சளி கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்றதால உடனடியா போய் அரசாங்க வைத்தியர்கிட்ட போய் அவர் பரிசோதனை செஞ்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க போங்க சொல்லி விடுறோம். ஆளை பார்த்தாலே தெரியும் இல்லையா, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடனடியா நீங்க அரசாங்க வைத்தியர் யாரா ஒரு ஆள் நீங்க அவர்கிட்ட போய் பரிசோதனை செய்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு சிலர் அந்த பிக் மேட்ச் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு சென்றவர்கள், இல்லாவிட்டால் இப்போது விமான நிலைய பகுதிகளுக்கு போய் வந்தவர்கள் கூட தங்களுக்கு இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் செல்ஃப் குவாரண்டைன் சொல்லப்படுகிற சுய தனிமைப்படுத்தல், அதுபோல தனிமைப்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு உள்ளாகி மருத்துவ பரிசோதனைகளை செய்து பார்த்துக் கொள்கின்றார்கள். காரணம், தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் தங்கள் குடும்பத்தவர்களும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் அதை செய்வோம். எங்களுக்கும் வராமல் இருக்க வேண்டும், அதை வெளியில் தற்செயலாக நாங்கள் அறியாமல் எங்களுக்கு வந்துவிட்டால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்காமலும் இருக்க வேண்டும். இன்னொரு சின்ன வேண்டுகோள், இந்த கொரோனா வைரஸ் தற்செயலாக உங்கள் அன்புக்குரிய ஒருவருக்கு தொற்றிக்கொண்டால் நீங்கள் அவர்களை தயவு செய்து ஏதோ ஒரு சமூக விரோதியைப் போல, இல்லாவிட்டால் வேண்டுமென்றே இந்த விஷ மருந்துகளை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு தீவிரவாதியைப் போல பார்க்காதீர்கள். அவர்கள் தற்செயலாக தொற்றுக்குள்ளானவர்கள். வேண்டுமென்றே ஒருவர் தனக்கு நோயை வாங்கிக் கொள்வது கிடையாது. எனவே தற்செயலாக தொற்றிக்கொண்டோர், இல்லாவிட்டால் கவனீனமாக தொற்றிக்கொண்டோர் அவ்வளவுதான், அவர்களை குணப்படுத்தி எடுக்கலாம். எனவே அவர்களுக்கு அன்பும் ஆதரவுமாக இருங்கள். முதலில் அதை கண்டுகொள்ள பாருங்கள். நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில சம்பவங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த விடயங்களுக்குள் போலாம். முதலாவது, நேற்றைய நாளில் இலங்கைக்கு வருகின்ற விமானங்கள் அத்தனையும் தடை செய்யப்பட்டன 2 வாரங்களுக்கு. எனவே இலங்கைக்கு பயணிகள் விமானம் எதுவும் வந்திறங்க முடியாது, பயணிகள் உள்ளே வர முடியாது இலங்கைக்குள்ளே. ஆனால் இங்கே இலங்கையிலே தங்கி நிற்பவர்கள், அதுபோல இலங்கையிலே இப்பொழுது வந்து தடுமாறிக் கொண்டிருப்போர் அத்தனை பேரும் பயணிக்கக்கூடிய வழிவகையான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. கார்கோ பிளைட்ஸ், அதுபோல இங்கிருந்து புறப்படுகின்ற விமானங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்று அறிவிக்கப்படுகின்றது. இது முதலாவது. ஜனாதிபதி நேற்றைய தினம் 8:30 உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக விலை குறைப்பு, அதுபோல வங்கி கடன் தள்ளி வைப்பு போன்ற விடயங்கள் இடம்பெற்றன. உடனடியாக தனிநபர்கள் கடன்களை எடுத்துக்கொண்டோர் ஐயா ஜாலி என்று சொல்லி சொன்னார்கள். இல்லை, இது சிறு மற்றும் மத்திய வர்த்தக கடன்களுக்கானவை. எனவே வர்த்தக ரீதியாக பெறப்பட்ட கடன்களுக்கானவை. அதுபோல பருப்பு மற்றும் தின்மீன் இவற்றை அதிகமாக விரும்பி உண்போருக்கு ஒரு சந்தோஷம். காரணம், இது மத்திய வர்க்கம், அதுபோல அதுக்கு கீழே இருக்கின்ற வருமானத்தை பெற்றுக்கொள்வோருக்கு செய்யப்பட்ட ஒரு எதிர்நிலை ஏற்பாடு. மற்றபடி தேர்தல் பற்றி எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை. அதுபோல விடுமுறை நீட்டிப்பு பற்றி எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை. ஆனால் ஜனாதிபதி சொன்ன முக்கியமான விடயம், அனைவரும் எங்களது சுய பாதுகாப்பு பற்றியும், அதுபோல தற்செயலாக கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானால் தனிமைப்படுத்தல் பற்றியும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இதில் நாங்கள் மிகுந்த பாதுகாப்பாக அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே இந்த பொது இடங்கள்ல வந்து தொற்று நீக்கிகள் வந்து அந்த பணியினுடைய ஆரம்பம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், தொற்று நீக்கி கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, சில பிரதான ரயில் சேவைகள் வந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும், நாளைய தினம் வரைக்கும் ரயில் சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், பொதுவாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்கள் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க. நேற்று தினம் கூட ஒரு நண்பரை சந்திச்சு அவர் சொன்னாரு, பாருங்க இது தொற்று காரணமாக நேரத்தோட கடையெல்லாம் மூடிடுறாங்க, அதனால எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இல்லாமல் போகுது. அண்டனைக்கு உழைக்கிறவங்க, அண்டனை நாள் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, உழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுல நேர்மையை உழைக்கிற சில பேர் இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு ஒரு சின்ன உதாரணம், அதாவது நாங்கள் சொல்லி
சொல்லியிருந்தோமே, சில பேர் விலைகளை கூட்டி விற்கின்றார்கள் என்று. ஆனால் நேர்மையான ஒருவரை பற்றி ஒரு சின்ன உதாரணம், இது போன்ற இலங்கையிலே வாழ்கின்ற, அதுபோல இலங்கையிலே வியாபாரம் செய்கின்ற ஏராளமானோர் இருக்கலாம். அதுக்கு பிறகு வெளிநாட்டு பக்கம் போலாம். வெள்ளவத்தையில் நேற்றைய தினம் ஒரு கடை, சாதாரணமான ஒரு சின்ன கடை, அந்த கடையிலே பல சரக்கு பொருட்கள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த உள்ளி வெங்காயம் போன்ற விடயங்கள் எல்லாம் பொதுவாக இப்ப தட்டுப்பாடு மாதிரி சொல்லப்படுகிறது தானே. ஆனா அவரிடம் நல்ல உள்ளிகள் இருந்தாங்க. நேற்றைய தினம் தச்சையெல்லாம் பார்த்து போது அப்ப நான் கேட்டேன், ஒரு 250 என்று இரண்டு தனித்தனி பேக்ல போட்டு தரச்சு. என்ன எல்லாரும் உள்ளிகெல்லாம் பதுக்கிட்டாங்களாம், நீங்க என்ன வச்சு விக்கிறீங்கன்னு சொல்ல, என்னத்தை தம்பி பதுக்க, இருந்தா கொடுக்க விட மக்களுக்கு, விக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம், எங்களுக்கும் அன்றாட தொழில் இது தானே என்று சொன்ன. அப்ப அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டு சொன்னார், இதை தயவு செய்து வானொலியில நீங்க சொல்லுங்க, முக்கியமா பெருங்காயம் இவ்வளவு எவ்வளவு தம்பி என்று கேட்டேன். நான் சொன்னேன், பெருங்காயம் பொதுவாக நாங்கள் பாவிக்கிற குறைவு, இப்போதான் இருந்துட்டு பருப்பில் பாவிப்போம், கறி ஏதாவது பணக்க பாய்ப்போம், இவ்வளவு சின்ன காய் 10 ரூபா, நான் 10 ரூபாக்கு தான் நேற்று வரைக்கும் கூட கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த மூன் கடையில போய் பாருங்க, 400 ரூபாக்கு விற்கிறாங்கன்னு நான் சொன்னேன். இதை சொல்றீங்க, மனோஜ் எனக்கு வந்து சொன்னார், பகவந்தலா பக்கம் 400 ரூபாக்கு வித்த பெருங்காயம், அதாவது சின்ன ஒரு டப்பா, சரியா மனோஜ், சரி சரி, அது 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப இவ சொன்ன அப்படித்தான், இப்படி அநியாயமான விலைக்கு விற்கிறத விட வீட்டுல போய் சும்மா இருக்கலாம், நாங்க இப்படி அநியாயமா பொருள் சேர்த்து எங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஒரு விடயம் சொன்னார், சாகுற நேரம் யாரும் திட்டாமல் நல்லவனாக சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது உண்மையில் பல பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நாங்க கொள்ளை லாபம் அடித்ததும் இப்படியான நேரங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கொள்ளை லாபம் அடித்தது. சானிடைசர் எல்லாம் விலை ஏத்தி இருக்காங்க பயங்கரமா, 50 மில்லிலிட்டர் 300 ரூபாய்க்கு போகுது, 100 மில்லிலிட்டர் 450 ரூபாய்க்கு போகுது. இதை விட அரச மருந்தகங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், உண்மையா அது விலை குறைவாகவும் அது போல நேர்த்தியாகவும் இருக்கிறது. எனவே இப்படியான நேரங்களில் நாங்கள் மற்றவர்களின் அடிவயிற்றில் அடித்து பிழைப்பதை விட நேர்மையாக தொழில் செய்து இருந்தோம், வாழ்ந்தோம், ஒரு இருந்த காலம் மகிழ்ச்சியாக இருந்தோம், மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தோம் என்று வாழ்வது மிக நேர்த்தியானது. நிச்சயமா 1 ரூபாய் காசு கூட எங்களால் எடுத்துட்டு போக முடியாது. சிவாஜி படத்துல நாங்க பார்த்தோம் இல்லையா, 1 ரூபாய் காசு கூட நாங்க எங்களால் எடுத்து போக முடியாது. அதனால தயவு செய்து காசுக்காக உங்களுடைய அன்றாட நீங்க செயற்பாடுகள் வந்து மாற்றிக்கொள்ளாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க விக்கிற விலையிலே நீங்க வீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு பெரிய நிலைக்கு நீங்க வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தரும். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தங்களது எல்லைகளை மூடி இருக்கின்றன, வெளிநாட்டவர் யாரும் நுழைய முடியாது என்று சொல்லி அறிவித்திருக்கின்றன. 26 ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் தங்களது எல்லைப் பகுதிகளை மூடியிருக்கின்றன. அது தவிர ஐஸ்லாந்து, லீச்சன்ஸ்டைன், நோர்வே, சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியனவும் எந்த விதமான பாதிப்பு கொள்ளாமல் தங்களது எல்லைகளை மூடியிருக்கின்றன. இதுவரைக்கும் 8,000க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதை அடுத்து அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. இறுதியாக மேற்கு வெர்ஜினியாவிலும் ஒருவர் தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவில் மிரப்பு வீதம் அதிகரித்துக் கொண்டு போவதாக கொஞ்சம் கவலை வெளியிடப்படுகிறது. இதுவரைக்கும் 105 பேர் அமெரிக்கா முழுக்க இறந்திருக்கின்றார்கள், 6,000 பேருக்கு தொற்றியிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பற்றிய முழுமையான தகவல்கள் அதுபோல உடனுக்குடன் வருகின்ற செய்திகளை சூரியன் மூலமாக தெளிவாக சரியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிப்பில் ஈடுபடாத 558 பேர் போலீஸ் நிலையங்கள் வந்து தங்களை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க, 500க்கும் அதிகமானவர்கள். எனவே தொடர்ந்து போலீஸ் தலைமையகத்தில் இங்கே ஸ்தாபிக்கப்பட்ட விசேட பிரிவு உங்களுக்காக இருக்கிறது. 24 மணித்தியாலும் நீங்க நாங்க சொல்ற தொலைபேசி இயக்கத்துக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்தி உங்களை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். 0312-44-44-80 என்ற இலக்கத்துக்கும், 0312-44-44-81 என்ற இலக்கத்துக்கும், 0312-59-78-730 என்ற இலக்கத்துக்கும், 0312-59-78-734 என்ற இலக்கத்துக்கும், 0312-59-78-720 என்ற இலக்கங்களுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களை பதிவு செய்யக்கூடிய அந்த வசதியை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. எனவே நீங்க அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டு தகவலை நீங்க வழங்கலாம். அடிக்கடி இந்த இலக்கங்களை உங்களை ஞாபகப்படுத்துவோம். எனவே கொஞ்சம் நம்பிக்கையோடு இருப்போம் நாங்கள். காரணம், அந்த முதலாவது கொரோனா தொற்றாளர் இலங்கையிலே அந்த சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் குணமடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சீனாவிலே ஒரு 103 வயது மூதாட்டியும் குணமடைந்திருக்கின்றார். எனவே குணமடைவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருப்போம், அதுபோல பாதுகாப்பாக இருப்போம்.